गाइस वेलकम बैक टू अवर चैनल टुडे நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு சொன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போறோம் என்னோட बर्थडेக்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டுன்ற vlog தான் பார்க்க போறோம் சோ இப்ப बर्थडेக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு கேக் ஆர்டர் வந்திருந்தது சோ அதுக்கு அப்புறம் எனக்கும் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கேக் எடுத்துட்டு போணும் அப்படின்ற மாதிரி இருந்தது சோ நம்ம ஸ்வீட் ஏதா வாங்கி கொடுத்தாலும் நம்ம ஹோம் பேக்கர்ன்றதுனால நீங்க தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ தட்ஸ் வை நான் அத வந்து பிரேப்பர் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நாளே வந்து பிரியாணி பண்ணிட்டேன் சோ எங்க ஹஸ்பண்ட் சைட்ஸ்லாம் வந்து பிரியாணி கேட்பாங்க அப்படினு சொல்லிட்டு ஏனா बर्थडे டைம்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படினு சொல்றதுனால சரி பிரியாணி பண்ணலாம் நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து குக்கர்லயே வந்து சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படினு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நாம வந்து பட்டை லவங்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் வந்து பண்றது வந்து டீச்சர்ஸ்க்காக பண்ற அந்த கேக்ஸ் இது வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து மிளகாய் தூளும் வந்து போட்டுக்கலாம் சோ அது ஆயில் லே போடும்போது தான் அது வந்து நல்லா வந்து அந்த பிரியாணி வந்து ஒரு கலர் கொடுக்கும் சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி புதினா ஆட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கு போறோம் சோ காரம் வந்து பச்சை மிளகாய் எவ்வளவு போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி வந்து மிளகாய் தூள் போடுங்க அதுக்கு அப்புறம் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன் லெமன் வந்து ஒரு சிலர் இந்த ஸ்டேஜ்ல பிழிஞ்சுடுவாங்க ஒரு சிலர் வந்து அரிசி கொதிக்கும் போது வந்து பிழிஞ்சு விடுவாங்க சோ நம்ம தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் தயிரும் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா அந்த மசாலா வந்து அதுல நல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள வந்து கத்திரிக்காய்க்காக ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காய்க்காக ஒரு pan வச்சு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அந்த சிக்கனே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கன் பிரியாணி செய்யும்போது மட்டும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா தண்ணி வைக்கணும் இல்லனா வந்து பிரியாணி வந்து ரொம்ப கொலகொலன்னு ஆயிடுற மாதிரி இருக்கும் சோ சிக்கன் பிரியாணி செய்யும்போது மட்டும் நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அதுக்குள்ள இதல மிளகு வெந்தயம் போட்டு கடுகு போட்டு நம்ம வந்து ஆனியன் போட்டு இத கொஞ்ச நேரம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காவ போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காவோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது நம்ம வந்து அதுக்கு அப்புறம் இத வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணலாம் சோ தக்காளியும் போட்டு நல்லா வந்து அந்த மாதிரி வேக வச்சி வெச்சாச்சு இப்போ பாருங்க நான் தண்ணிய ஊத்தல ஆனாலும் வந்து தண்ணி வந்து இது பண்ணிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அரிசி போட்டா வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காது ஏனா நானும் அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் வந்து தண்ணியை கம்மி பண்ண முடியாது அதனால நீங்க வந்து தண்ணி அளவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சொன்னா முதல்ல நீங்க அரிசியை போட்டுக்கோங்க அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துனீங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும் அதுக்குள்ள இதல வந்து நம்ம மிளகாய் புளி எல்லாம் ஊத்தி நம்ம இத வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இது வந்து எடுத்து வச்சுக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு விசில் வரட்டும் அதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்பீடா வச்சதுல வந்து ஒரு விசில் வந்துருச்சு சோ அதுக்குள்ள வந்து நம்ம இந்த கேக் प्रिபெயர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு बर्थडेக்கு முன்னாடி நாளுக்கு வந்த ஆர்டர் கேக் தான் இது சோ இது வந்து ஒரு போட்டோ கேக்கா கேட்டிருந்தாங்க சோ வெட்டிங் டேக்காக சோ அதையும் வந்து Black Currant फ्लेவர்ல வந்து இந்த फ्लेவர்ல வேணும்னு கேக்கல சோ நான் வந்து Black Currant Crush வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா சோ அந்த फ्लेவரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ Black Currant கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து வேர்க்கடலை பொடியை வந்து நம்ம அரைச்சு போட்டுக்கலாம் வேர்க்கடலை எள்ளு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் அரைச்சி போட்டுட்டா அது வந்து இந்த இந்த ஸ்டைலில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய் விட்டு எடுத்து பார்த்தா நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்ல உதிரி உதிரியாக வந்துச்சு நிறைய பேர் வந்து குக்கரில் செய்யும் போது குழஞ்சிரும்ன்ற ஃபீல் பண்ணுவாங்க ஸோ குக்கர் கரெக்டான குக்கர் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்க்கு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுக்கு குக்கர் வந்து குழையாது நம்ம வந்து பெரிய குக்கரில் கொஞ்சமான அரிசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு மாதிரி வந்து குழஞ்சிரும் ஸோ இது வந்து நம்ம பேக்கிங் ஷாப்பில் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இதில் வந்து இப்போ ஒரு டிசைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்குறேன் மேலே வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால ஸோ இந்த கேக்கும் தயாராகிடுச்சு அதுக்கப்புறம் கப் கேக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் Black Currant Crush ஊற்றி நம்ம அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா மறுநாள் June 6th அப்போ வந்து எல்லாம் கொண்டு போகணுன்றதுக்காக வந்து அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு மறுநாள் வந்து எங்கள் ஹஸ்பண்டே எனக்கு வந்து கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி கேக் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவரே வந்து ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருந்ததுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ